மருத்துவக் கல்வியில் மாநில இடஒதுக்கீட்டுக்கு வரவேற்பு தேசிய கல்விக் கொள்கைக்கு கண்டனம் உள்ளிட்ட பதிமூன்று தீர்மானங்கள் திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட அருந்ததியினர் சமுதாயத்துக்கான உள் ஒதுக்கீடு சட்டத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளதை பொதுக்குழு வரவேற்றுள்ளது மருத்துவக் கல்வி மற்றும் முதுநிலை மருத்துவ கல்வி இடங்களில் இந்த கல்வியாண்டே பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு ஐம்பது விழுக்காடு இட இடஒதுக்கீட்டையும் பட்டியலின மாணவர்களுக்கு பதினெட்டு விழுக்காடு இட ஒதுக்கீட்டையும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது முதுநிலை மருத்துவ கல்வியில் அரசு மருத்துவர்களுக்கு உள்ஒதுக்கீட்டை உறுதி செய்து கலைஞர் வழங்கியிருக்கும் உள் இடஒதுக்கீடு செல்லும் எனவும் அதில் குறுக்கிட இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு அதிகாரம் இல்லை எனவும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை பொதுக்குழு வரவேற்றுள்ளது யுபிஎஸ்சி எனப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தியுள்ள இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய குடிமை பணிகள் தேர்வில் இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியல் இனத்தவரின் சமூக நீதி உரிமை அநியாயமாக தட்டி பறிக்கப்பட்டுள்ளதற்கு பொதுக்குழு கண்டனம் தெரிவித்துள்ளது பொது பட்டியலில் உள்ள கல்வி மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொண்டுவரப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள திமுக பொதுக்குழு தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தியுள்ளது சுற்றுச்சூழல் தாக்க அறிவிக்கை இரண்டாயிரத்து இருபதை மத்திய பாஜக அரசு நிபந்தனையின்றி பெற வேண்டும் எனவும் விவசாயிகள் விரோத கொள்கைகளை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது